Hi friends, welcome to Lmtechs Technical and Technologist. In the video, HTML5 tags பத்தி தான் பார்க்க போறோம். So, our friends வீடியோக்குள்ள போகலாம். So, நம்மளோட HTML5 ஓட மெயின் டாக் ஆன டாக் டைப் அப்படிங்கறத நம்ம டைப் பண்ணிக்கலாம். So, டாக் டைப். Then அடுத்து பார்த்தோம் அப்படினா so HTML அப்படிங்கிறது. So, அடுத்து பார்த்தோம் அப்படினா நம்மளோட HTML files க்கு தேவையான மெயின் டாக்ஸ் நம்ம ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். Then அடுத்து பார்த்தோம் அப்படினா so then body section ஓபன் பண்ணிக்கலாம். So, body section இப்ப நம்ம slash யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். So, first then பார்த்தோம் அப்படின்னா head அப்படின்ற செக்ஷனை மேக் பண்ணிவிட்டு தென் ஹெட் செக்ஷன் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். So, இன்டர் பிட்வீனில் டைட்டில் செக்ஷனை நம்ம இந்த இடத்துல மேக் பண்ணிக்கலாம். So, டைட்டில் செக்ஷனை மேக் பண்ணியாச்சு. So, டைட்டில் செக்ஷனை க்ளோஸும் பண்ணியாச்சு ஸ்லாஷ் யூஸ் பண்ணி. So, இப்போ நம்மளோட டாக்குமெண்ட்டை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். So, HTML ஃபைலில் என்ன டாக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபார்ம்ஸ் டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்ம் டாட் HTML அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் நான் இதை சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேஜுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துடலாம். ஸோ ஃபார்ம் டாக்ஸ் இன் HTML 5 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளோட பாடி செக்ஷனில் ஸோ ஃபார்ம்க்கு என்ன தேவை ஸோ ஃபார்ம் அப்படின்ற மெயின் டாக் தேவை. தென் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆட்ரிபியூட்ஸை வந்து நமக்கு வந்து இஷ்யூமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ரெண்டு பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தோம்னா ஸோ வந்து கொஞ்சம் நியூவாக இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா லேபிள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தென் லேபிள் ஓப்பன் பண்ணிவிட்டு தென் அதை க்ளோஸ் பண்ணிடலாம். தென் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ செலக்ட் யுவர் ஆப்ஷன்ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ செலக்ட் யுவர் ஆப்ஷன்ஸ் அப்படின்றத நான் டைப் பண்ணிட்டேன். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுக்கு இன்புட் டைப்னு இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த இன்புட் டைப்பை இந்த இடத்துல நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்புட் ஸோ டைப்னு கொடுக்காம நம்ம இப்போ லிஸ்ட் அப்படின்னு தரப்போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து லிஸ்ட்டாக தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ சில சப்போர்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ நான் ப்ரௌசர் அப்படின்னு இந்த இடத்துல நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரௌசர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா லிஸ்ட் அப்படின்ற டேக். ஸோ டேட்டா லிஸ்ட் அப்படின்ற டேக் போட்டுட்டு ஸோ இது ஒரு பேர் டேக் அப்படின்றதுனால இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர் பிட்வீனில் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வியூ ஆகணுமோ அதை நம்ம இந்த இடத்துல ஆப்ஷன் அப்படின்ற இடத்துல கொடுத்துடலாம். ஸோ ஆப்ஷன் தென் பார்த்தோம் அப்படின்னா ஸோ வேல்யூ அப்படின்றது எனக்கு ஷோ ஆகணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா HTML தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ HTML 5 தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா CSS. ஸோ என்ன ஆப்ஷன்ஸ் வியூ ஆகணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பூட்ஸ்ட்ராப் தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்னு டைப் பண்ணியாச்சு. தென் அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்ன லிஸ்ட்லாம் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளோட வெப் பேஜை நம்ம ரன் பண்ணிடலாம். ஸோ லான்ச் இன் நான் க்ரோம் அப்படின்றது கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட வெப் பேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட டைட்டில் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. தென் இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட லேபிள் ஆப்ஷன் நமக்கு இங்கே ஷோ ஆயிருக்கு. ஸோ செலக்ட் யுவர் ஆப்ஷன் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இன்புட் பாக்ஸ் நமக்கு இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் இது நான் கர்சர் அவுட்டில் வைக்கும் போது எனக்கு வந்து நார்மலாக இருக்குது. ஸோ நான் உள்ளே கிளிக் பண்ணும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு எனக்கு மேக் ஆகுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ரொம்பவே யூனிக்காக அட்வான்ஸாக இருக்குது. ஸோ இது எதோட சப்போர்ட்டில் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ப்ரௌசரோட ஃபியூச்சரில் இது நமக்கு சப்போர்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு ஷோ ஆகும். கிளிக் கிட்ட போனால் மட்டும்தான் நமக்கு வந்து இதை கிளிக் பண்ணுற ஆப்ஷன் நமக்கு வரும். ஸோ நம்மளோட நோட் பேடுக்கு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபார்ம் அப்படின்ற மெயின் டேக் தென் வந்து லேபிள் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இன்புட்டில் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். தென் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா லிஸ்ட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே சில ஆப்ஷன்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல புதுசாக என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா லிஸ்ட் ஈக்குவல் டு ப்ரௌசர்ஸ்னும் தென் டேட்டா லிஸ்ட்டோட மெயின் டேக்கில் ஐடி ஈக்குவல் டு ப்ரௌசர்ஸ்னும் தந்திருக்கோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ப்ரௌசர் ரன் ஆகும்போது எனக்கு இந்த ரெண்டு எஃபெக்ட்ஸும் கிடைக்கணும் பார்த்திங்களா. ஸோ அதுக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார்மில் இது ஒன்று புதுசாக இருக்குதுங்களா. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த டைப். ஸோ சேம் அடுத்த லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் இந்த லேபிள் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த லேபிளில் பார்த்தோம் அப்படின்னா
items here to display அப்படிங்கற மாதிரி ஒரு நல்ல லேபிள் கொடுத்துக்கறேன் here to display அப்படினு கொடுத்துறேன் then இப்போ வந்து input on make பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ பார்த்தோம் அப்படினா நம்ம வந்து ஒரு drop down தான் பார்க்க போறோம் சோ input னு கொடுக்காம select அப்படினு கொடுத்துறலாம் ஓகேங்களா சோ select னு கொடுத்துட்டு then இது ஒரு path tag அப்படிங்கறனால இது நம்ம close பண்ணிக்கலாம் so close பண்ணியாச்சு then இப்போ பார்த்தோம் அப்படினா இந்த select அப்படிங்கற tag குள்ள so இப்போ வந்து options அப்படிங்கறது நாம பாத்துறோம் so option அப்படிங்கறது நம்ம வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ணும் இதுவே option group அப்படிங்கற tag பார்த்தோம் அப்படினா so ஒரு கேட்டகரியா மேக் பண்றதுக்கு இந்த option group அப்படிங்கறத நாம யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா so option group அப்படிங்கற மெயின் tag கொடுத்துட்டு இதுக்குள்ள இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா so options அப்படிங்கறத மேக் பண்றேன் so options னு கொடுத்துட்டு then அடுத்து பார்த்தோம் அப்படினா இந்த டாகை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் சோ ஆப்ஷன் அப்படிங்கறதே டைப் பண்ணி நான் அப்ப க்ளோஸ் பண்ணிடற டாக் யூஸ் பண்ணி தென் இங்க எடுத்துல உங்களுக்கு என்ன கண்டென்ட் வியூ ஆகணுமோ அதை நீங்க கொடுத்துடலாம் சோ பார்த்தா அப்படினா லேபிள்ல சோ லேபிள் அப்படிங்கறது ஷோ ஆகிறதுக்காக சோ லேபிள் அப்படிங்கற அட்ரிபியூட் யூஸ் பண்ணி இப்போ பார்த்தா அப்படினா புரோகிராமிங் அப்படினு டைப் பண்றேன் சோ புரோகிராமிங் அப்படிங்கற மெயின் ஹெட்டிங் கீழ பார்த்தா அப்படினா சோ இந்த எனக்கு ஆப்ஷன்ஸ்ல எனக்கு ஷோ ஆகணும் சோ பார்த்தா அப்படினா சி அப்படிங்கறது இருக்கு தென் சி பிளஸ் பிளஸ் புரோகிராமிங் லாங்குவேஜ் இருக்கு தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜாவா அப்படின்றது இருக்கு தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பைத்தான் அப்படின்றது இருக்கு ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏகப்பட்டது இருக்கு உங்களுக்கு எது இதெல்லாம் வேணுமோ நீங்கள் இதை கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ கொடுத்தாச்சு இப்போ நம்ம வெப்பேஜ் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஐட்டம்ஸ் ஹியர் டு டிஸ்ப்ளே அப்படின்ற லேபிளில் எனக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே சி அப்படின்றது ஸ்டோ ஷோ ஆகுது ஸோ இப்போ பாருங்கள் இதை கிளிக் பண்ணுறேன் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் போல்டாக இருக்குது ஸோ அதுக்கு கீழே இருக்கிறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சப் ஹெட்டிங் மாதிரி இருக்குது ஸோ ப்ரோக்ராமிங் கீழே சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா பைத்தான் ஸோ இதெல்லாம் எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது ஸோ இந்த மாதிரி மெயின் ஹெட்டிங் கீழே சப் ஹெட்டிங்ஸ் கண்டென்ட்ஸ் மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம இந்த டாக்ஸ் என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொன்று இப்போ மேக் பண்ணலாம் ஸோ லேபிள் சேம் தான் தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்னொரு ஆப்ஷன் குரூப் நம்ம மேக் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இன்னொரு ஆப்ஷன் குரூப் அப்படின்றத மேக் பண்ணிவிட்டு இது ஒரு மெயின் டேக் ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம் இன்டர் பிட்வீனில் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ வேல்யூஸ் டைப் பண்ணலாம் ஸோ ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் நீன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் அத்தனை ஆப்ஷன்ஸ் மேக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ என்ன ஹெட்டிங் தர விரும்புறீங்களோ அது நீங்கள் ஆப்ஷன் குரூப் அப்படின்ற மெயின் டேக்கில் லேபிள் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்க்குள்ள ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வெப் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ வெப் டெவலப்மெண்ட்னு கொடுத்துட்டு அதில் என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்கோ அதை நான் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறேன் ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸோ HTML அப்படின்றது இருக்குது தென் அடுத்தது CSS தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பூட்ஸ்ட்ராப் ஸோ இந்த மாதிரியான நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ போய் வெப் பேஜ் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் கீழே என்னென்ன கேட்டகரிஸோ அதெல்லாம் இருக்குது ஸோ வெப் டெவலப்மெண்ட் கீழே அங்கே என்னென்ன கேட்டகரிஸ்லாம் ஸோ இதெல்லாம் நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது ஓகேங்களா ஸோ HTML5 ஃபைலில் நமக்கு ஃபார்ம் ஆப்ஷனில் ரெண்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது இதுதான் ஸோ ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ப்ரௌசர் சப்போர்ட்டோட நமக்கு ரன் ஆகிற ட்ராப் டவுன் லிஸ்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ சப் கேட்டகரிஸ் மாதிரி ரன் ஆகிற ஆப்ஷன்ஸ் ஸோ இந்த ரெண்டு டேகையும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ